கோதுமை கேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பவுலில் ஒரு கப் அளவு நான் கோதுமை மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு கால் கப் அளவுக்கு கோல்ட்வின்னர் ஆயில் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா நச்சுட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அந்த வெல்லம் ஃபுல்லாக மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா அந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட முந்திரி பாதாமை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நமக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி இந்த பாத்திரத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட கேக் ட்ரே இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபுல்லாக அந்த எட்ஜஸ் ஃபுல்லாகவே அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே உள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை அதோட ஊற்றிக்கலாம். ஒரு பேனில் சால்ட்டு சேர்த்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போ அந்த கேக் ட்ரே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணணும். இது மேலே வந்து ஒரு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கேக் ட்ரேயை உள்ளே வச்சாதான் கேக் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் முதல்ல இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், மீடியமுக்கும் ஸ்லோ ஃப்ளேமுக்கும் இடையிலே வைங்க. ஸோ இது மேலே கேக் ட்ரே வச்சிடலாம். இது மேலே கொஞ்சமாக பாதாம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். திரும்ப இதை மூடி போட்டு ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் அதில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சோன்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு உள்ளே விட்டு பாருங்கள். ஸ்பூனில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ கேக் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உடனே வந்து நம்ம மாற்ற வேணாம், கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை ஆற விட்டுருவோம். ஒரு ஸ்பூனை வச்சு
இந்த எட்ஜ் ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஒட்டாமல் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். வாவ், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பட் இன்றைக்கி நமக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுங்கிறதுனால இதை கொஞ்சம் அப்படியே டெக்கரேட் பண்ணி வைக்கலாம், ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு டெய்ரி மில்க் சாக்லேட்டை கொஞ்சமாக அது வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து டெக்கரேஷனுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறேன். எட்ஜஸில் இந்த சாக்லேட் சிரப்பை அப்ளை பண்ண போகிறேன். அடுத்து செர்ரி ஃப்ரூட்டை டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஜாமில் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு இப்போ அதை டெக்கரேட் பண்ண போகிறோம். இது கூட துருவின பாதாம் முந்திரி, அதை இந்த சாக்லேட் கோட்டிங்கில் இதை தூவிக்கலாம். ஸோ சூப்பரான வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதுவரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லா அன்பு நல்லுள்ளங்களுக்கும் இனிய வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள்.